ஏய் சிறப்பு போக போக என்ன செய்ய போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நடுவாந்தரத்தில் எழுந்து
போன யாருக்குமே புரியாது. ஆகையால் சிறப்பின் சிறப்பு என்ன செய்ய அதை செய்து முடிக்க வேண்டும். இல்ல நீங்க என்ன போற சொன்னீங்க சொல்லு பாப்போம். உங்க மேல என்ன தப்பு கேட்டு இப்ப என்ன உங்களுக்கு அவசரம்? அந்த நாட்டு இளவரசு எப்படி ஆட்சி ஆடுறாங்க, நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துறாங்க, அதெல்லாம் கண்டு வந்து அதுக்கப்புறம் நாட்டு ஏலத்தை சொன்ன என்ன சேர்ந்து விட்டு மன்னருடைய குடும்ப நிம்மதியா இருக்கிறான் விட போவது கிடையாது. இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று எத்தனையோ திட்டங்களை வகுத்து சரிபட்டவர்களே, இப்ப இதுதான் நிலையான ஒரு திட்டம் கிடைத்திருக்கின்றது. இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று நீங்கள் இருவரும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நான் இருக்க விடத்து உணர்கிறேன். இந்த ராஜ்யத்துக்கு நான் மன்னனாக திகழ்ந்த நீங்கள் இருவர் எனக்கு கிடைத்திருக்கின்ற இப்ப இது மூவராக இருக்கின்றோம். மூவராக இருந்தால் முக்காடியே முக்காட்டாளர் நின்று எந்த வழக்கு பேசினாலும் ஈடாராது. ஆகையால் எனக்கு உறுதுணையாக என்னுடைய சபதம் ஈடாட வேண்டும் என்றால் நாலாவதாக ஒரு நபரை கொண்டு வர இருக்க வேண்டும். பேர் அழகா பேர் அழகா அவன் எவ்வளவு அழகா இருக்கும்?